உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய தியானத்துக்காக அநேக முறை எரேமியா 29 அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். ஜஸ்ட் மெடிடேட்டிங் எரேமியா சாப்டர் 29. அதில் வேர்ஸ் 11 11 வசனம் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு. எரேமியா 29:11, எரேமியா 29:11 இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இப்போ எங்கே இருக்கிறாங்க? அவங்க பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்காங்க, சிறுமைப்பட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ராஜாக்கள், ராஜபுத்திரர்கள், தீர்க்கதரிசிகள், மூப்பர்கள், கைவினை திறமைசாலிகள் எல்லாரும் பிடிப்பட்டு போயிருக்காங்க. இந்த பயங்கரமான நெருக்கத்தில், அடிமைத்தனத்தில், அந்த அழுத்தத்தில் இருக்கும்போது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாக ஒரு நிருபத்தை எரேமியா எழுதுகிறார். அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது கூட அவங்களை சொல்லணும்னு தோன்றனால சொல்கிறேன். 1:2 வேகமாய் வாசியுங்கள், தயவுசெய்து சீக்கிரமாய் வாசியுங்கள். 8 எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும், யூதாவின் பெரியமாய் பாபிலோனில் இருக்கிற யூதாவின் பிரபுக்களும் தச்சர்களும் கொல்லர்களும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு, அவங்க சிறைப்பட்டு போன பிற்பாடு, எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி. இந்த கதையில் உங்களுக்கு சொல்றேன், சிறைப்பட்டு போயிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுங்க. கதை ஏன் குறைய ஒன்று நல்லா எழுதக்கூடிய கிருபை தகுந்து கொடுத்து நான் எழுதுறது ரொம்ப குறைச்சிட்டேன். அன்றைக்கி எரேமியா சிறைப்பட்டு போயிருக்கிற பிரபுக்களுக்கு எழுதுறார், தீர்க்கதரிசிகளுக்கு எழுதுறார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார், எழுதுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. பிரியமானவர்களே, அப்படி எழுதி அனுப்பின ஒரு லெட்டரில் உள்ள ஒரு பகுதியை தான் நம்ம 11 வாசிக்கிறோம். அவங்களுக்கு சொல்கிறாரு ஆண்டவர் எரேமியா மூலமாக, நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் நீ எழுதணும். கர்த்தர் உண்மையில் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். அந்த நினைவுகள் என்னவா? அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவைகளே. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவைகளே. அது எழுதுகிறார். பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 29, 30, 31, 32, 33 அதிகாரங்கள் எல்லாம் அந்த சிறைப்பட்டு போனவர்களுக்கு, பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள்.
சிறையிருப்பிலிருந்து உங்களை மீட்டுக்கொண்டு திரும்ப நான் விலக்கின ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாவற்றையும் வாசித்து விவரிக்க ஒருவேளை ஆராதனையில் நேரம் போதாது. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கும். தீர்க்க தரிசி எரேமியா எந்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. குறிப்பாக 32 அதிகாரத்திலிருந்து நம்ம பார்ப்போம்னு சொன்னால், கர்த்தர் சத்தியம் பண்ணுற ப்ராமிஸ் பண், ஐ வில் பிரியமானவர்கள். அந்த ஒரு அதிகாரத்தில் கிட்டத்தட்ட கடைசி ஒரு 36-44 ஒரு 8-10 வசனங்களில் நீங்கள் பார்ப்பீங்கனால 10 முன்னால் ஆண்டவர் சிறைப்பட்டு போயிருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி ஏற்கனவே அருமையான சாட்சிகளை கேட்டோம். நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை கற்று எங்களுக்கு கொடுத்தார். இப்போவும் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். 32:36 ஒரு சில கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 36 வாசியிருங்க. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்க என்ன சொல்றீங்க, இந்த இஸ்ரேல் இதோட அழிஞ்சிச்சு, இஸ்ரேவேல் இதோட அழிஞ்சிச்சு, ஏன் அங்க பயங்கர சண்டை, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், பாபிலோன் ராஜாவுடைய ஒரு ஒடுக்குமுறை, இதில் எப்படி இன்னும் மீள முடியும்? ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் பட்டயம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் ராஜாவுடைய சிறையிருப்பு, மீளறதுக்கு வழியே இல்லை. இருக்கிற ஒப்பு கொடுக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிற உங்களுக்கு, இதோ என் சினத்தினால், என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். இங்கிலீஷில் வாசிக்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல், பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிஹோல்ட் என்ற பாருங்க, அதான் விஷன், பார்க்குற கண்ணு வேணும். இன்றைக்கி சிறையிருப்பில் இருக்கிறோம், பாபிலோனிய போர்கள் நம்ம ஒடுக்குறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நமக்கு சுயாதீனம் இல்லை, எதுவும் நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது, ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் பிசாசு போராட்டம். பாரு, இந்த பாரு கர்த்தர் சொல்கிறார். முதலாவது, இதோ பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் உங்களை அடித்தேன். உன் மேலே உள்ள கோபம், நீ வந்து என் பிரமாணத்தை கை கொள்ள மாட்டேங்கிற, ஒரு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க மாட்டேங்கிற, கருத்திற்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிற, எனக்கு உன் மேலே கோபம், என் வார்த்தையை நீ கேட்க மாட்டேங்கிற, என் வார்த்தையை உனக்கு பின்னால் தூக்கி போடுற, எனக்கு உன் கோபம், உன்னை அடித்தேன், என் கோபத்தில் உன்னை அடித்தேன், என் மகா உக்கிரமத்தில் உன்னை அடித்தேன், அதான் இவ்வளோ பெரிய கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைங்க. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, இந்த பாருப்பா, நான் இந்த ஸ்தலத்துக்கு திரும்ப உன்னை கொண்டு வருவேன், இதில் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். இங்கிலீஷில் வாசிக்கிறேன், லுக் பிஹோல் ஐ வில் கேதர் தம் அவுட் ஆஃப் த ஹேண்ட்ஸ் அவுட் ஆஃப் த லேண்ட்ஸ் வேர் ஐ ஹவ் ட்ரிவன் தம் இன் மை ஆங்கர் இன் மை ஃபியூரி அண்ட் இன் கிரேட் ராத். இப்போ முதல் ப்ராமிஸ், ஐ வில் கேதர் தம், இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் உங்களை திரும்ப சேர்ப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிங்க, பார்க்கலாம். ஐ வில் கேதர் யூ, இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை திரும்ப நான் சேர்த்துக்குவேன், நான் தான் அனுபவித்தேன், இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன். ஐ வில் கேதர் த, முதல் ஐ வில் கேதர் தம் அவுட் ஆஃப் ஆல் த லேண்ட்ஸ் வேர் ஐ ஹவ் ட்ரிவன் தம், நான் தான் இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்துச்சு உனக்கு, ஏன் உன் மேலே வைத்திருந்த அன்பு எப்படியாவது ஒன்று சத்தியத்துக்கு நேராக நடத்தணும், அதுக்காக தான் நான் அனுமதித்தேன், பட் அப்படியே உன்னை அழிய விட மாட்டேன், ஐ வில் கேதர் யூ பேக். ரெண்டாவது, ஐ வில் பிரிங் தம் அகெயின் டு திஸ் பிளேஸ், உனக்காக நான் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்கிற ஸ்தலத்துக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, அவனை சேர்த்து கொள்வேன், உனக்கு திரும்ப அந்த ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன். மூன்றாவது, ஐ வில் காஸ்ட் தம் டு டுவெல் சேஃப்லி, உன்னை இப்படி நான் ஆசீர்வதிக்கும் போது
உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். கரங்களை தட்டி கத்துறதை ஸ்தோத்திரிப்போமா. எந்த பயமோ கலக்கமோ திகிலோ இல்லாமல் நீ நல்லா சுகமாக உன்னை தங்க பண்ணுவேன். இங்கிலீஷில் அழகாக ஐ வில் கேதர் யூ, உன்னை சேர்த்துக்குவேன். ஐ வில் பிரிங் யூ பேக் டு திஸ் லேண்ட். சரி, ஐ வில் மேக் யூ டுவெல் சேஃப்லி. கர்த்தரே சொல்லும், வேறு யாருங்க என்னங்க செய்ய முடியும்? அடுத்த வசனம் கூட நம்ம வாசிப்போம், 38. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நாலாவது ஐ வில் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல், ஐ வில் பி யுவர் காட். ஐ வில் பி யுவர் காட். காட்னா எல்லாம், நான் உனக்கு எல்லாமா இருப்பேன். பயப்படாத மகனே, இல்லை பயப்படாத. இதோ இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாருமா. நான் திரும்ப ஒன்று சேர்த்துக்குவேன், திரும்ப உன்னை விழுந்து போன அந்த நிலைக்கு திரும்ப உன்னை உயர்த்துவேன், உன்னை பத்திரமா சுகமாக பார்த்துக்குவேன், நான் உனக்கு தேவனாக இருப்பேன். இது போதாதா? ஹல்லேலூயா. நான் உனக்கு தேவனாக இருப்பேன் சொல்லிட்டு 39 வசனத்துக்கு வர இருப்பாருங்க. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி. போது பெரிய மன்னர்களை 39 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் தம் ஒன் ஹார்ட் அண்ட் ஒன் வே தட் தே மே ஃபியர் மீ ஃபார் எவர் ஃபார் தேர் குட் அண்ட் ஃபார் த குட் ஆஃப் தேர் சில்ட்ரன் அண்ட் ஆஃப்டர் தம். அவர் என்ன சொல்கிறாரு? புருஷன், மனைவி, ஹல்லேலூயா, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள், பாஸ்டர், பிலீவர்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருதயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே இருதயம், பெற்றோர் பிள்ளைகள் ஒரே இருதயம், எல்லாருக்கும் ஒரே வழி. எந்த வழி? சியோனுக்கு போகிற வழி. ஹஸ்பண்டுக்கு நரகத்துக்கு போகிற வழி, ஒய்ஃபுக்கு பரலோகத்துக்கு போகிற வழி, பெற்றோருக்கு பரலோகத்துக்கு போகிற வழி, பிள்ளைகளுக்கு நரகத்துக்கு போகிற வழி. எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறார். எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் வரப்போகுது உங்கள் ஃபேமிலியில். என்ன மைண்ட் செட்? டிவைன் இயேசுவில் இருந்த சிந்தை. கணவனுக்கு இயேசுவில் இருந்த சிந்தை, மனைவிக்கு இயேசுவில் இருந்த சிந்தை. ரெண்டு பேருக்கும் ஒரே வழி. ஒருத்தர் கோயிலுக்கு போகணும், ஒருத்தர் சினிமாவுக்கு போகணுமா? ரெண்டு வழியா? இது ஒரே வழியாக ரெண்டு வழியா? வேறு அருமையான பிள்ளைங்க சாட்சி சொன்னாங்க, கோயிலுக்கு போகிறதா டோர்னமெண்ட்டுக்கு போகிறதா? கோயிலுக்கு போகிறதா டோர்னமெண்ட்டுக்கு போகிறதா? ரெண்டு வழியா? ஒரே வழி. ஆண்டு வரை நாங்கள் விளையாடணுமா? டேட்டை மாற்றோம். மிரக்கள் நடக்கும். மிரக்களுக்காக சொல்லலை பிரியமான வழி, ஒரே வழி. ஊழியத்துக்கு வரணுமா? ஒரே வழி, ஒரே மனம். அது என்ன மனம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனம். அவரே கிட்ஸ் பண்ணிடுவார். ஹஸ்பண்டும் ஹி ஃபியர்ஸ் த லார்ட், ஒய்ஃப் ஷி ஆல்சோ ஃபியர்ஸ் த லார்ட், தே காட் ஒன் மைண்ட். சிம்பிள் இல்லை? பேரண்ட்ஸ் தே ஃபியர் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுறாங்க. பிள்ளைங்க தே ஃபியர் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுறாங்க. ஒரு வழி வந்துடுச்சு. அவர் சொல்கிறாரு பிரியமான ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு பாருங்க, ஐ வில் கிவ் தம் ஒன் ஹார்ட் அண்ட் ஒன் வே தட் தே மே ஃபியர் மீ ஃபார் எவர். எப்போது அவர்கள் எனக்கு பயப்படும்படி, எதற்காக? ஃபார் தேர் குட், அவங்க நன்மைக்காக, அண்ட் ஃபார் த குட் ஆஃப் தேர் சில்ட்ரன் ஆஃப்டர் தம், அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க பிள்ளைகளுடைய நன்மைக்காக. பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது காட்ஸ் ப்ராமிஸ். ஐ வில் கிவ் தம் ஒன் ஹார்ட் அண்ட் ஒன் வே. சரி, 40 வருஷம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. பிரியமல்ல, 6, ஐ வில் மேக் அன் எவர் லாஸ்டிங் கவனன்ட் வித் தம். ஐ வில் மேக் அன் எவர் லாஸ்டிங் கவனன்ட் வித் தம், அவங்களோடு கூட நான் ஒரு நித்திய உடன்படிக்கையை பண்ணுகிறேன். இந்த கவனன்ட் 2023 2024 என்றல்ல. த கவனன் த லார்ட் மேக்ஸ் வித் யூ இஸ் வித் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் அண்ட் ஆஃப்டர் தம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பின்வருவர்களுக்குமாக
ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமுக்குள்ள ஈசாக்கு யாக்கூப், பிரியமான இஸ்ரவேல் ஜனம், இன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ள நமக்கு, அவர் பண்ணுகிற உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பின்வருவருக்கும். கைப்பிடிச்சு சொல்கிறார், ஐ வில் பி வித் யூ, ஐ மேக் எ கவனன்ட் வித் யூ. ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப் பிரியமான கத்தோடைய, இது என்ன கவனன்ட், எவர் லாஸ்டிங் கவனன்ட். திருமணத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கவனன்ட் ரிலேஷன்ஷிப், வெறும் கான்ட்ராக்ட் இல்லை. இன்னைக்கு இட்ஸ் நாட் லிவிங் டுகெதர் பார்ட்னர்ஷிப் இல்லை, இட்ஸ் அ கவனன்ட். அந்த கவனன்ட் என்ன சொல்கிறோம், மரணம் பிரிக்க மட்டும், மரணம் பிரிக்க மட்டும், நான் உனக்கு புருஷனாக இருப்பேன், மரணம் பிரிக்க மட்டும், நான் உனக்கு மனைவியாக இருப்பேன். பிரியமானவர்களே, அந்த மரணத்துக்கு பிறகு அந்த கவனன்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. மரணம் வரைக்கும் தான் அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணியிருக்கிற கவனன்ட் இந்த இம்மைக்கு மாத்திரமல்ல, அவர் மறுமைக்கும் உள்ள கவனன்ட், எவர் லாஸ்டிங் கவன், நித்திய உடன்படிக்கை. அது மாத்திரமல்ல, அதில் வாசிக்கிறோம் அதே 40வது மன்னித்துக்கொள்ளுங்க 40வது வசனத்தில், அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஐ வில் நாட் டேர்ன் அவே ஃப்ரம் தம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று பொழுது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. 40வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி இனி உங்களை விட்டு நான் பின்வாங்குவது. இப்போ எங்கே இருக்கீங்க, சிறைப்பட்டிருக்கீங்க, எனக்கு உங்கள் மேலே கோபம், நீ கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்வதில்லை. பிரியமானவர்களே, தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக மனுஷன் மேலேயும் சடங்குகள் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க, என்ன புறம்பை தள்ளிட்டீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்தில் நானே என் முகத்தை திருப்பினேன், சிறையிருப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்தேன், பட்டயத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தேன், பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ரொம்ப உங்கள் மேலே எனக்கு வருத்தம், உங்கள் பிள்ளைகளை பிடித்து கல்லிலே மோதி அடித்தார்கள், நான் தான் விட்டு ஒப்பு கொடுத்தேன், விட்டு கொடுத்தேன், விட்டுட்டேன். நீ அவ்வளோ தூரம் கீழ்ப்படியாமல் இருந்தீங்க, துணிகரமாக பாவம் செஞ்சிக்க, உங்கள் ராஜாக்கள் பலிபீடு தண்டையில் விக்கிரகங்களை கொண்டு வச்சாங்க, வச்சுட்டால் ஒன்றும் தப்பு இல்லைன்னாங்க. இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் பிரசங்க பெடுத்தன்றையில் மரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ஆடுற மாதிரி அன்றைக்கி ராஜாக்கள் செஞ்சாங்க. ஆண்டவரெல்லாம் சகிக்க முடியலை, ஆண்டவரெல்லாம் சகிக்க முடியலை. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அக்கறம், பரிசுத்த ஸ்தலம் வந்து அங்கே ஆசாரியர்கள் ஊரும் பிராணிகளுக்கு தூவம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பாம்புக்கும் பல்லிக்கும் தூவம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சகிக்க முடியலைங்கிறார். கேட்டான் அந்த இடத்துல வாசித்து பாருங்க, சகிக்க முடியலை. எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, எதுக்கு தூவம் போடுறாங்க, ஊரும் பிராணிகளுக்கு. எனக்கு இன்னும் கார் வேணும், இன்னும் கொஞ்சம் லேண்டு வேணும், இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், இங்கே லேண்டு வாங்கி போடணும், அங்கே லேங்கி உண்டு லேண்டு வாங்கி போடணும், தூவம் போடுறாங்க. வெளியே வந்து பார்க்குறாரு, பலிபீட தந்தையில் நரகலான விக்கிரகம். இன்னும் வெளியே வந்து பார்க்குறாரு, அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் சூரியனுக்கு முகத்தை காட்டிக்கிட்டு ஆசிரிப்பு கூடாரத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உடன்படிக்கை விட்டு பெற்றி இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு தங்க முதுகை காட்டிக்கிட்டு இருக்காங்க, மூஞ்சி சூரியனை பார்த்து இருக்குது, ப்ராஸ்பரிட்டி, சூரிய நமஸ்காரம், சூரிய பண்டிகை, முதுகு சத்தியத்துக்கு நேராக இருக்கு. ஆண்டவர் மலைக்கு போயிட்டார், இருக்க முடியலை, எருசலேமில் இருக்க முடியலை, யூதியாவில் இருக்க முடியலை. இன்றைக்கி நம்ம விளங்குற தமிழகத்தை எக்கேடாது கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு போயிட்டார். இன்றைக்கி அதனால தான் அந்த தெய்வத்தை மலைக்கு தேடி போகிற பழக்கம் நம்முடைய உறவுகள் மத்தியில் இருக்குது. ஏன் தெய்வம் மலைக்கு போயிட்டார், ஒரு தத்துவஞானி சொல்கிறார், வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய படத்தை வச்சு பூஜை செய்கிறோம், ஆனால் தெரியும் தெய்வம் அங்கே இல்லை, அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோம். தெய்வம் வீட்டிலே இருக்கார், படம் வச்சுருக்கோம், ஆனால் அந்த படத்தில் வழங்கினா போதாது, தெய்வம் அந்த படத்தில் இல்லை, கோயிலில் இருக்காருன்னு போகிறோம். வாரம் ஒரு முறை கோயிலுக்கு போகிறோம்,
ஆனாலும் எங்கள் மனசுக்கு தெரியும் தெய்வம் கோயிலில் இல்லை, தெய்வம் மலைக்கு போயிட்டார். அதான் வருஷத்துக்கு ஒருத்தர் நோன்பு இருந்து மலைக்கு அவரை தேடி போகிறோம். என்ன அருமையான தத்துவம், தெய்வம் மலைக்கு போயிட்டாருன்னு எங்கே இருக்கு? எசேக்கியலில் இருக்கு. ஏன் போயிட்டார்? இங்கே இருக்கிற அக்கிரமத்தை சகிக்க முடியலை, அக்கிரமத்தை சகிக்க முடியலை. பெரியமலை சூரிய பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, தம்மூசுக்காக அழுதார்கள். அங்கே உட்காந்து பொம்பளைங்க தம்மூசுக்காக அழுறாங்க. பெரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாங்க. அண்ணா, நாட்கள் வருது, இனி உங்களுக்கு விட்டு நான் விலக மாட்டேன், உங்களை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. ஐ வில் நாட் டேர்ன் அவே, ஐ வில் நாட் டேர்ன் அவே ஃப்ரம் யூ. அதே வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஐ வில் மேக் அன் எவர் லாஸ்டிங் கவனன்ட் வித் தம், ஐ வில் நாட் டேர்ன் அவே ஃப்ரம் தம், ஐ வில் புட் மை ஃபியர் இன் தேர் ஹார்ட் தட் தே ஷால் நாட் டிபார்ட் ஃப்ரம் மீ. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு செய்த ஒரு பெரிய நன்மை, நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்யப்படுற பெரிய நன்மை, அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய இருதயத்தில் அவர் வச்சுருவார். அது போதுங்க, பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும். நம்ம போய் எங்கள் பேரண்ட் கண்ட்ரோல்லாம் ஒன்று போட்டுட்ருக்க வேண்டாம். நம்ம போய் கீஹோல் வழியாக பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்க்க வேண்டாம். நம்ம போய் திடீர்னு அவங்க மொபைலில் பிடுங்கி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாம். ஒன்றே ஒன்றுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க போதும், ஆண்டவரே என் பையன் உள்ளத்தில் என் பொண்ணு உள்ளத்தில் உமக்கு பயப்படுகிற பயத்தை வையுங்கப்பா, அந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யுங்கப்பா என்று ஜெபிங்க. அவர் சொல்கிற வாக்கு தத்துவமே, ஐ வில் புட் மை ஃபியர் இன் தேர் ஹார்ட். அதாங்க பிளஸ்ஸிங்லே, பெரிய பிளஸ்ஸிங். நம்ம தப்பு செய்யாதபடி நம்மளை காப்பாற்றுகிற ஒரு பிளஸ்ஸிங் உண்டானா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே நமக்கு தரணும். அம்மா பார்க்காங்களேன்னு பயப்படுறது, அப்பா பார்க்காங்களேன்னு பயப்படுறது, பாஸ்டர் பாப்பாரேன்னு பயப்படுறது, அந்த பயம் அல்ல, அந்த பயம் அல்ல. ஆண்டவர் பார்க்குறாரு, பாஸ்டர் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி நீ வேணால் ஸ்டேட்டஸில் பாஸ்டர் நம்பரை பிளாக் பண்ணலாம், இல்லை இன்னார் இன்னார் பாஸ்டர்கிட்ட சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி அவங்க நம்பரெல்லாம் நீ பிளாக் பண்ணலாம். பாஸ்டர் பார்க்க மாட்டார், பாஸ்டாண்டி பார்க்க மாட்டாங்க, மூத்த விசுவாசிங்க பார்க்க மாட்டாங்க, சபையில் யாருமே கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ போடுற ஸ்டேட்டஸ் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக இருக்காது, கைவிட்டுருவார். இப்போ சொல்லி சொல்லி பார்த்தேன், திருந்தல்லப்போ அடிபட்டாது திருந்து, அதுவும் மேலே உள்ள அன்பு தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு பிரியமல், ஏழாவது வாக்கு தத்துவம் ஆய்வில், எட்டாவது வாக்கு தத்துவம், ஐ வில் புட் மை ஃபியர் இன் தேர் ஹார்ட், I will put my fear in their heart. முதலாவது நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே, I will gather you. ரெண்டாவது, I will bring again to this promised land. மூணாவது, I will cause you to dwell safely. என்ன பார்த்தோம், ஒன்றாவது உங்களை நான் என் கூட சேர்த்துக்கொள்வேன், நான் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை திரும்ப கொண்டு வருவேன், அந்த ஆசீர்வாதத்தில் உங்களை சுகமாக தங்கியிருக்க பண்ணுவேன். நான்காவது, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். ஐந்தாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஐ வில் கிவ் யூ, உனக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு ஒரே இருதயத்தை கொடுப்பேன், அது ஒரே வழியை கொடுப்பேன். ஆறாவது அவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம், ஐ வில் மேக் அன் எவர் லாஸ்டிங் கவனன்ட், ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுறேன். ஏழாவது, ஐ வில் நாட் டேர்ன் அவே ஃப்ரம் தெம், உங்களை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. எட்டாவது, எனக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் இருதயத்தில் வைப்பேன். எல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. 41 வசனத்துக்கு வாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். பிரியமானவர்களே, 41, எஸ், ஆமா, இந்த எஸ்ங்கிற வார்த்தைக்கு நிறைய மீனிங் உண்டு. யாரோ ஒன்று சொல்றாங்க, எஸ் நீ என்ன உடம்பு எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கா, எஸ், நாளைக்கு வருவீங்களா, எஸ், அது ஒரு மீனிங். இன்னொன்று, ஆமாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதான் பிசாசாக, ஆமாம் இப்படி சொன்னாரா, அது ஒரு ஆமாம். இன்னொரு ஆமாம், எஸ் ஐ வில், ஆமாம் நான் செய்வேன், நான் செய்ய போகிறதை உறுதிப்படுத்துகிறது அந்த எஸ், ஆமாம் நான் கண்டிப்பாக செய்வேன். அது எஸ்ஸா நோவாங்கிற கொஸ்டின் ஆன்சர் இல்லை, இங்கே அதே தான் சொல்லு,
யா எஸ் ஐ வில் ரிஜாய்ஸ் ஓவர் தம் டு டூ தம் குட் ஐ வில் ரிஜாய்ஸ் ஓவர் தம் டு டூ தம் குட் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் மேல் சந்தோஷமாக இருப்பேன். பிரியமானவர்களே, இதை பிள்ளைங்க கேட்குறாங்க, பிடிக்க சரி கொடுத்து தொலைப்போம் அப்படின்னு அப்பா கொடுக்கறது வேறு, அம்மா செய்கிறது வேறு, ஆனால் அதை செய்யணும் அதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக செய்வாங்க. ஆண்டவருக்கும் ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, அவரும் ஒரு தாழ் தத்துவம் தான். ஹீஸ் ஆல்சோ எ பர்சனாலிட்டி. இன்றைக்கு இந்த ஆராதனையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இனி உனக்கு நான் நல்லது செய்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சார் இல்லையா, கரங்களை தட்டி கத்துறது ஸ்தோத்திரிக்கு போமா, என்ன அருமையாக இருக்குது பாருங்கள், இதை வாசிக்கிறோம். ஆமாம், தமிழில் அந்த ஆமாவை ஏன்னா விட்டுட்டாங்க, இங்கிலீஷில் அந்த ஆமா இருக்குது. எனக்கு இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். பிகோல், இதோ, அதே மாதிரி ஆண்ட் ஆண்ட். இங்கே ஆமா, இந்த 23 சங்கீதத்தில் கூட அந்த ஆமா வரும், தமிழில் அந்த ஆமா விட்டுட்டாங்க. 4 வருஷம் மரநேர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்னு தமிழில் இருக்கு. இங்கிலீஷ் யா தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத் ஐ ஃபியர் நோ ஈவில். எஸ் ஆமா, என் வாழ்க்கையில் வருது, மரநிலையின் பள்ளத்தாக்கு வருது, ஆனாலும் நான் பல்லாப்புக்கு போயிட மாட்டேன். யா அதே மாதிரி இங்கே யா ஆம் எஸ் இட்ஸ் ட்ரூ எஸ் ஐ வில் ரிஜாய்ஸ் ஓவர் தம் டு டூ தம் குட். இந்த வெள்ள கர்த்தர் கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணிப்பார். கற்பனையில் உண்மை தான், உங்களுக்கு முன்பாக நின்று சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் மேல் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. இல்லை மகனே மகளே, ஏ ராஜா, உனக்கு நன்மை செய்யும்படி உன் மேலே சந்தோஷமாக இருப்பேன். அது அவருடைய பிரியமானவர்களை கத்துடைய 9 ஐ வில். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் வாசிக்கிறோம், ஐ வில் ட்ரூலி பிளான் தம் இன் திஸ் லேண்ட் வித் ஆல் மை ஹார்ட் அண்ட் ஆல் மை ஹோல் சோல். கர்த்தர் சொல்கிறாரு, என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே சத்தியமாக நாட்டுவேன். உங்களை பார்த்து சொல்கிறாரு, தம்பி மகளே மகளே, இந்த ஆசீர்வாதத்தில், இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தில் நிச்சயமாக நான் உன்னை நாட்டுவேன். ஏதோ சொல்லிட்டேனேன்னு செய்ய மாட்டேன். என் ஆண்டவர் சொல்ல, என் முழு இருதயத்தோடு ஹோல் ஹார்ட்டடாக சொல்கிறேன்ப்பா பிள்ளை, முழு ஆத்மாவோடு நான் சொல்கிறேன் பிள்ளை, நிச்சயமாக நான் உனக்கு குறித்த தீர்மானத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன். பாஷா நல்ல கரங்களை திருத்தி கத்துறதை ஸ்தோத்திரி போங்க, இன்னும் நல்ல கரங்களை திருத்தி கத்துறதை ஸ்தோத்திருங்க. ஆண்டவர் அரை குறையாக சொல்லலை, வித் ஆல் ஹிஸ் ஹார்ட் ஹி ப்ராமிசஸ், வித் ஆல் ஹிஸ் சோல் ஹி ப்ராமிசஸ். பிரியமானவர்களே, கண்டிப்பாக நான் செய்வேன். I will plant you in this land. In this land என்று சொன்னால் வாக்குத்தத்தை ஆசீர்வாத் இன்பக்கான பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அவர் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ, உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள்கிட்ட என்ன ஆசீர்வாதம் ப்ராமிஸ் பண்ணாரோ, அந்த ஆசீர்வாதத்தில் உங்களை நடுவ கொண்டு வைப்பார்ல, குழி தோண்டி அந்த வேரெல்லாம் அந்த செடியை மரத்தை நடுறது போல், ஆடாமல் அசையாமல் விழாமல் இருக்கிறதுக்கு நடுறது போல உங்களை அந்த ஆசீர்வாதத்தில் பிளான்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் அருமையானது. அவனு சேப்பார் இல்லை, உறுதியாக ரிவிட் அடித்த மாதிரி வச்சிருவார். இனி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க போகிறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தியானிக்க தியானிக்க எனக்கு ரொம்ப இது ஆசீர்வாதமாக இருந்தது. 9 ஐ வில் ரிஜாய்ஸ் ஓவர் தம் டு டூ தம் குட், உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் மேல் சந்தோஷமாக இருப்பேன். ஐ வில் ட்ரூலி பிளான் தம் இன் திஸ் லேண்ட் வித் ஆல் மை ஹார்ட் அண்ட் ஆல் மை ஹோல் சோல், என் முழு ஆத்மாவோட நான் உங்களை நிச்சயமாக இல்லை நாட்டுவேன். 42 வாசியுங்க, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் 11, ஐ வில் பிரிங் ஆன் தம் ஆல் த குட் தட் ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் தம்.
உங்களுக்கு என்னென்ன நல்லது வாக்கு பண்ணியிருக்காரோ அது எல்லாவற்றையும் உங்கள் மேல் வர பண்ணுவார். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஐ வில் இந்த ஒவ்வொன்றும் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்ப்பீங்கன்னா ஐ வில் அப்படின்னே வரும். ஐ ப்ராமிஸ் அப்படின்னா ஐ ப்ராமிஸ் நான் சத்தியம் பண்ணுறேன், ஐ வில் நான் கண்டிப்பாக செய்வேன், சொன்னேன் செய்வேன். 43 வசனம் வாசிங்க. மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான், அரண்மனைலாம் பாழாக போயிடுச்சு, தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு, இரண்டு நாள் பிச்சைக்காரங்க குஷ்டரோகிகள் அவங்கள தான் விட்டுட்டு போயிருக்கான், தேசம் பாழாக கிடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் ஃபீல் ஷல் பி என்று சொல்லப்படும். இந்த தேசத்தில் நிலங்கள் கொல்லப்படும், திரும்ப இங்கே லேண்ட் வாங்கப்படும். பல பேச்சா 2000 வருஷம் பாழாக கிடக்குதா இஸ்ரவேல்? இந்த 2000 வருஷமும் பிரியமானவர்களே, அது துருக்கியர் கை வந்தது, ஆனால் துருக்கியர் அங்கே வாழப்போகலை. ஆங்கிலேயர் கை வந்தது, ஆங்கிலேயர்கள் அங்கே வாழப்போகலை. பாழாக கிடக்குது, இதெல்லாம் வரலாற்றில் பெரிய உண்மைங்க. ஆங்கிலேயர்கள் ஆஸ்திரேலியாவை பிடிச்சி அதை ஒரு ஆங்கில நாடாக மாற்றிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவை பிடிச்சி, கனடாவை பிடிச்சி, நியூசிலாண்டை பிடிச்சி, ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவை பிடிச்சி, அதெல்லாம் ஆங்கில நாடுகளை போல் மாற்றிட்டாங்க, ஐரோப்பிய நாடுகளாக மாற்றிட்டாங்க. இஸ்ரேலையும் பிடிச்சாங்க, ஆனால் ஒருத்தர் கூட வாழப்போலங்க. என்னன்னு புரியலை. துருக்கியர் வசம் இருந்துச்சு, துருக்கியர் அங்கே வாழலை. அங்கே போனவங்க எழுதியிருக்காங்க, இந்த 20th century தொடக்கத்தில் பாழான நிலம். இன்றைக்கு சிலர் நினைக்கிறாங்க அதை பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரேலில் பிடுங்கி கொண்டால், இல்லை இல்லை அது பாழாக கிடந்துச்சு, கடைசியில் நீங்கள் வேணா அங்கே போய் இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு துருக்கியர் கூப்பிட்டாங்க. லேண்ட் இல்லைங்கிற அங்கே போய் இருந்துக்கோங்க. இஸ்ரேலர் அங்கே போய் அந்த பாழான ஸ்தலத்தை ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றின பிறகு எனக்கு உனக்கும் ஜனப்பட்டு இருக்காங்க. எல்லாம் பாழாக போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அங்கே நிலங்கள் கொல்லப்படும். வாசிங்க அடுத்த வசனம். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். எல்லாம் அடிமை போயிட்டு எல்லாம் பெருமையாக கிடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, லேண்டு வாங்குவீங்க, போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவீங்க. ஓ ஹல்லேலூயா, நடக்குமா? நாங்கள்லாம் இப்போ அடிமைத்தனத்துலலாம் இருக்கிறோம், திங்கிறதுக்கு சோறு இல்லையே. நடக்கும் கதை சொல்கிறாரு, எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. சாட்சி கையப்பம் வைக்கப்படும், முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சிறையிருப்பை திருப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்குமா, இதையும் வாசித்து கடந்து போவோம். எரேமியா 33:10 வாசியுங்க. மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்ல பாருங்க, எல்லாம் வீடு வாசல்லாம் கட்டுவீங்க, கல்யாண காட்சிகளாக நடக்கும்,
சந்தோஷமாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் குடும்பத்துக்கு குடும்பமாக சபைக்கு வந்து நல்லா காணிக்கை கொடுத்து பலிகளெல்லாம் செலுத்தி ஊழியங்களில் பங்கு பெற்று வாழக்கூடிய காலம் வருகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்துற எல்லாம் பாலா போச்சு நினச்சிங்களா? இல்லை, வாழ வைக்கும் தெய்வம் அவர். திரும்ப நிலங்கள் கொல்லப்படும், விளக்கிறேன் பேசப்படும், போய் பதிவு செய்யப்படும், சாட்சி வைக்கப்படும், முத்திரை வைக்கப்படும், கல்யாண காட்சியெலாம் நடக்கும். அந்த ஊரில் பப்பர கல்யாண காட்சி, மணவாளியின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கும், ஆடு மாடுகளை மேய்க்கிற சத்தம் உண்டாகும், பிஸ்னஸ் உண்டாகும். பிரியம்மா, இல்லை எல்லாத்துக்குமே இல்லை, ஆலயத்துக்கு போகிறப்பீங்க, அப்போ ஆலயமே இல்லையே, இடிஞ்சு கிடக்க கட்டப்படும். ஆலயத்துக்கு போய் பலி செலுத்துவீங்க, காணிக்க கொடுப்பீங்க, பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமண்டாவதாக. 12 வசனம். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய விளக்கம் உண்டு. இன்றைக்கு எனக்கெல்லாம் சொல்லணும் துடிப்பு இருக்கு. இல்லை பிரியமல்ல, நேரம் கருதி நான் முடிக்கிறேன். எல்லா இடங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. கச்சிதமான பின்னால் ஒரு நாள் பார்ப்போம். ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமல்ல, இந்த சிட்டிஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ், இந்த சிட்டிஸ் ஆஃப் த வேலிஸ், இந்த சிட்டிஸ் ஆஃப் த சவுத், இந்த லேண்ட் ஆஃப் பெஞ்சமின், பிரியமல்ல, இந்த பிளேஸ் அரவுண்ட் ஜெருசலேம் அண்ட் இந்த சிட்டிஸ் ஆஃப் ஜூடா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த எல்லா இடங்களிலேயும் ஆட்டு மந்தைகள் உண்டாயிருக்கு. 12 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற 44 வசனம், 32 அதிகாரம் 44 வசனத்தில் பார்த்தோம். 12 ஐவில் 12 வசனம் வாசிங்க. எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று இருக்குது. கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் ஐ வில் கிவ் திஸ் லேண்ட் பேக் டு மை பீப்புள். பாழாக கிடக்கிற இந்த நிலம், இந்த ஆசீர்வாதங்களை திரும்ப என் ஜனத்துக்கு கொடுப்பேன். ஐ வில் கிவ் திஸ் லேண்ட். என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கீங்களோ, ஊழியங்களை இழந்து போயிருக்கலாம், சமாதான சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை பலத்தை இழந்து போயிருக்கலாம், பேரை இழந்து போயிருக்கலாம், நன்மதிப்பை இழந்து போயிருக்கலாம், உங்களுக்காக கர்த்தர் வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் I will give this land back to them. அதனால தான் அங்கே நிலங்கள் கொல்லப்படுது, அங்கே மந்தைகள் உண்டாகுது, திராட்சை தோட்டங்கள் வருது. I will give this land back to them. International Standard Version அப்படிங்கிறதுல I will restore their fortunes. I will restore their fortunes. பிரியமானே, 33:14 வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பாருங்கப்பா, இதோல ஆரம்பிச்சோம், இதோல முடிப்போம். இதோ நாட்கள் வரும், பிகோல் தி டேஸ் வில் கம். இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் 12 ஐவில் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். ஐவில் 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 ஆண்டவர் சொல்ற 12 வாக்குத்தத்தங்கள் 32-33 அதிகாரங்களில் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்குறேன். இப்போ சொல்கிறாரு 33:14. இந்த பாருப்பா, தம்பி மகளே, இந்த பாரு, இந்த பாரு, டேஸ் வெல்கம், நாட்கள் வரும். கர்த்தர் சொல்லுகிறார்,
அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் சொன்ன எல்லா நல்ல வார்த்தையையும் நிறைவேற்றுவேன். அவர் சொன்னார், அவர் செய்வார். என்ன சொன்னாரோ அதை செய்வார். எல்லாவற்றையும் கர்த்தவங்க வாழ்க்கையில் இந்த 12 வாக்கு திட்டங்களையும் கர்த்த நிறைவேற்றுவார். இதை கர்த்த நிறைவேற்றுறதுக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்க. 33:1-2 வசனங்களை வாசியுங்க. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2 தரம் அவனுக்கு உண்டாகி, 32 ஐ வில்னு 12 தடவை சொல்லிட்டார். 32 ஐ வில்னு 12 தடவை சொல்லியிருக்கார். சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, கர்த்தருடைய 2 தர கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை செய்கிற கர்த்தருமா, இந்த 12 வாக்கு தத்தம் கொடுத்தாருல, உன்னை சேர்த்துக்கொள்வேன், உன்ன இந்த தேசத்தில் நிலைநாட்டுவேன், இழந்து போன ஆசீர்வாதங்கள் உனக்கு திரும்ப தருவேன், நான் உன் தேவனாக இருப்பேன், எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு உன் மனைவிக்கு கணவன் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கொடுப்பேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னார்ல. இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு, இப்போ இதெல்லாம் ஒரு வேர்டாக இருக்கு. December 31 இந்த ஆராதனையில் நீங்கள் இதை ஒரு வேர்டாக கேட்குறீங்க. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, ஒரு வேர்டு. இந்த வேர்டு ஆவியாக இருக்கு, நம்ம பார்க்க முடியல. சொல்லியிருக்காரு, பார்க்க முடியல. பிரியமானவர்களே, இந்த வேர்டு திடப்படணும், சாலிடாக மாறணும். இந்த வேர்டு சாலிடாக மாறணும். அப்போ சொல்கிறது, நான் உனக்கு ஒரு நல்ல மனைவிட்ட சொல்கிறது, நான் உனக்கு நல்ல என்ன வாங்கித்தரேன், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கித்தரேன், இல்லை பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன், நான் உனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கித்தரேன். இது வேர்டு, ப்ராமிஸ் பண்ணுறது. சாயந்தரம் அந்த ட்ரெஸ் அவர் வாங்கிட்டு வரும்போது அந்த வேர்டு சாலிடாக ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த நியூ இயருக்கு நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம், நான் மனைவி பிள்ளைகிட்ட அப்பா அவங்களுக்கு ஒரு கார் வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டார். அது ஒரு வேர்டு, டிசம்பரில் சொல்கிறார், ஒரு வேர்டு. பிரியமானவர்களே, ஜனவரியில் அந்த கார் வந்து நிற்கிது. அந்த வேர்டு இப்போது திடப்படுது. அந்த வேர்டுக்கு உருவம் வந்துடுச்சு, அந்த வேர்டுக்கு ஒரு உருவம் வந்துடுச்சு இல்லையா. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை செய்கிறவருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு உருவேற்படுத்துகிற கர்த்தர். அந்த திடப்படுத்தினா அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் வேணும். கார் வருதுன்னா காருக்கு ஒரு உருவம் வேணும், கார் வரணும். இதை செய்கிறவருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. அவருக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர். December 31 எதை செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை திட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இதை திடப்படுத்தும்படிக்கு இதை செய்கிறவருமாகிய யெகோவா என்ன நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, ஒன்னே ஒன்று செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் அவரை தேடுங்க, அவருக்கு பிரியமாக நடக்க தீர்மானிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ என்ன கேட்குறியோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணி, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு வர பண்ணுவேன், உனக்கு அறிவிப்பேன், உனக்கு டிக்ளேர் பண்ணுவேன். உனே ஒன்று செய்ய, நீ நோக்கி கூப்பிடு. எல்லார் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்மா. இந்த கர்த்தர் கொடுக்குற ஒரே மெசேஜ், இதோ நாட்கள் வரும், இந்த பாரு அந்த நாட்கள் வருது. எழுமி நின்மா, எழுமி நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த December 31 கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும். அவர் போய் சொல்ல மாட்டார்ல, உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிற தேவன், முழு இதயத்தோடு முழு மனதோடு
ஹலெலூயா, முழு ஆத்மாவோடு ஹலெலூயா ஹலெலூயா. என்ன கருமையால் விசுவாசிகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஹலோ என்னோட கருமையான சகோதரே சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு எரேமியா மூலமாக சிறைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பினார். அதே ஆவியானவர் அதே ஆவியானவர் அதே ஆவியானவர் இன்றைக்கு ராபர்ட் சைமன் மூலமாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். எரேமியாவோடு இருந்த தேவன் ராபர்ட் சைமனோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு எரேமியா மூலமாக கிரியை செய்த அதே ஆவியானவர் இன்றைக்கு ஹாலூரமான மாற மனுஷன் அல்ல மனுஷன் அல்ல அதே ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஊரமான மாறபாலமான மாறபா ஊரமான அல்ல கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிங்க. ஊரமானவனுக்கு நன்மை செய்யும்படி உண்மையில் சந்தோஷமாயிருப்பார். ஹாலூர பாலபால ஈஸ்வனகீனமாத பாலபூதீர பாலபா ஊரபான மாறபஷனகர தீன மக்கர பாலபா தீர பதீர கத கொடுத்த வார்த்தையை நினைவுபடுத்துறே. எலும்பு எலும்பு, வல்லமையை தரித்துக்க எலும்பி பிரகாசி, பயப்படாத, அரைஸ் அண்ட் ஷைன். இதோ நாட்கள் வரும் கர்த்தர் இவர்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற நாட்கள் வரும். ஒன்றையாக கீழே விட மாட்டார். உன்னை குறித்தர் வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஆச்சரியமே அதிசயமே. என்னை நோக்கி கூப்பிடுப்பில்ல மகனை, என்னை கூப்பிடு. ஒரு அழக தீனமாற பசங்கர பதீனமாற பல பதிய நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை கத்த செய்வான். என்ன ஒரு எட்டாது, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அதை உன்னால் வாங்க முடியாது, அது உன்னால் அடைய முடியாது. உனக்கு எட்டாது, உனக்கு எட்டாது, அது உன் திறமைக்கு ரொம்ப மிஞ்சினது. அதெல்லாம் நமக்கு வருமா? வராது. இந்த கர்த்தர் சொல்கிறார், எது உனக்கு எட்டாததோ, எது வந்தாலும் எட்டி பிடிக்க முடியாததோ, அந்த உயரத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. எனக்கு எட்டாது, என் குடும்பத்துக்கு எட்டாது. டிசம்பர் 31 இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி கர்த்தருடைய நாள் ஆராதனையிலே சொல்லுகிறேன். இந்த பாரு, பிகோல் பிகோல், கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பாரு. நாட்கள் வரும், இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிற நாட்கள் வரும். ஊரபானமாக உச்சநகரலீன மக்கர ஹலலூயா. ரெண்டு காரியம் தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிரியமாக நடக்க எனக்கு கிருபை தான். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பின்னாடியாக இருக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் இருதயத்தை சிருஷ்டி ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அது போது எல்லாம் நடந்துடும். எனக்கு தாரும், உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தாரும். அது போது ஆண்டவர் எல்லாம் நடந்துடும். கிருபியாத தாருங்க, தரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆச்சரியமே அதிசயமே. இந்த வேளையிலேயும் இந்த வார்த்தைகள் நம்மள நிறைவேறும்படி ரெண்டு காரியம், ஒன்று கர்த்தருக்கு பிரியமா நடங்க, ரெண்டாவது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. இந்த வேலை இந்த வாக்கு தத்தங்களை கற்று நம்மேல் நம்மள் பாஸ்டம் நம்மேல் நிறைவேற்றும்படியாக பாஸ்டமன் நமக்காக ஜபிக்க போகிறாங்க. அதுக்கு முன்பாக இயேசுவ நாமத்தில் இன்னொரு முறை சொல்கிறேன், இதோ இதோ நாட்கள் வரும். Behold, the days shall come. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி பலமான வாழ்வை உனக்கு கர்த்தர் கட்டளையிடும் நாட்கள் வரும். இதோ வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
நான் ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் மஜ்ஜி, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் அன்றியோடுமை துதிக்கிறோம், நாங்கள் அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா கர்த்தாவே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், இதற்காக நாங்கள் அன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலேயும் கூட கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்க இந்த வாக்குத்த வசனங்களுக்காக நாங்கள் அன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி ஆண்டவரே, இயேசு எல்லா பொல்லாத வழிகளிலிருந்தும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்தும் முற்றிலுமாய் கர்த்தாவை விலக்கி காத்து கொடுத்தக்குதான ஆண்டவரே, நல்ல தீர்மானத்தை இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்ங்க ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க போதித்து நடத்துங்க ஆண்டவரே, கர்த்தாவே தீமையான காரியங்களை வெறுக்க உதவி செய்யுங்க ஐயா, எங்களுக்கு சாபங்களையும் சிறையிருப்புகளையும் கொண்டு வருகிற காரியங்களை வெறுத்து தள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரின் நாட்களில் புதிதான உங்களுடைய தெளிந்த இருதயத்தை கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் கொடுக்கிறதான கர்த்தாவே ஆண்டவர், நவமான இருதயத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே ஆவியை கட்டளையிடுகிற உமக்கு ஸ்தோத்திரம், தேவ பயத்தை கட்டளையிடுகிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர்கள் தேவனாய் இருக்கிற நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெகனா ஜனங்களாய் ஏற்றுக்கொள்ளுகிற நன்றி ஓடமை துதிக்கிறோம் ஐயா. எயேசு எல்லா சிறையிருப்புகளிலும் திருப்புகிறீர் ஆண்டவரே. எயேசுவே நன்றி கத்தாவே, நன்றி ஆண்டவரே. காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களிலே நிறைவேறும்படி ஐக்கத்தாவே, முழுதுமாய் கத்தாவே ஆண்டவர்களை சிறையிருப்புகளிலிருந்து திரும்பி ஆண்டவரே, எயேசுவே கத்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுடைய நிறைவை காணும்படியாய், எங்களுக்காக நீர் கத்தாவே வைத்திருக்கிறதான நன்மையான காரியங்களை, எங்கள் மேலே நினைவாய் வைத்திருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவரே, இயேசுவே அவைகளை கர்த்தாவே பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை குறித்து நீ தீமை அல்ல, நன்மையே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்மையான வேலைகளை செய்கிறதே உமக்கு பிரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியம் தானே கர்த்தாவே. உம்முடைய ஜனம் ஐயா, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரே. வாக்குத்தங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்குள் ஆண்டவரே ஆமென்று ஆமேன் என்றும் இருக்கிறது ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கு அது ஆமேன் என்று முடிய பண்ணுங்க ஆண்டவரே. எப்படி இருந்த கத்தா ஜீவியங்களிலே கிரிய செய்யுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்டதான வேதனையின் பாதையில, சிறையிருப்பின் பாதையில, கத்தா நெருக்கத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளும் கூட கத்தாவே, கத்தோடைய நாமத்தில் எங்களை ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய நல்ல இருதயத்தில் இருக்கிற நன்மை எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. உங்களுடைய நல்ல இருதயத்தில் இருக்கிற நித்தியான காரியங்களை ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற தேவன் ஆண்டவரே. காரியம் நாங்கள் அறியாது கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, கர்த்தனே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அதற்கு ஏற்று ஜபாவிய தாங்க, அப்படியாய் தேவ பாலத்தில் விழுந்து கிடக்க உதவி செய்யுங்க, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு நெருங்கி உம்மை தேடும் போது உம்முடைய முகத்தை தேடுகிற வேளையில இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை நிலைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை டிசப்பாயின்ட் பண்ணுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற தேவனையா, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனையா, எங்களை ஆசீர்வதித்து மகிழ்கிற தேவன் ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம். இந்த வழி வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை அனுகூலப்படுத்துங்க கர்த்தாவே. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையை தாங்க, தெளிந்த மனம் தாங்க, உணர்வுள்ள இருதயம் தாங்க, கர்த்தரோடு இறங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை அள்ளி எடுக்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்பின் அன்புன் ஐக்கியம் ஸ்நேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமீன், 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 ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல். தேவன் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இதோ நாட்கள் வரும். ஆமீன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிற நாட்கள் வரும். கர்த்தர் கிருபைகள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.